குழந்தைகளா, இதற்கு முந்தைய வகுப்பில் நாம் 6 முதல் 9 வரையுள்ள எண்களை எப்படியெல்லாம் பிரித்து பிரித்து எழுத முடியும் அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா? ஒவ்வொரு எண்களையும் எத்தனை விதமாக பிரித்து வைக்க முடியுது இல்லையா? நீங்கள் எல்லாம் வீட்டில் செய்து பார்த்தீங்களா? உங்களுடைய நோட்டில் டீச்சர் சொல்லி கொடுத்த மாதிரியே பொருட்களை எடுத்து பிரித்து வைத்து செய்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் 6 முதல் 9 வரையுள்ள எண்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இதற்கு முந்தைய பாடத்தில், குமரனின் குறும்புகள் பாடத்தில், 1 முதல் 5 வரையுள்ள எண்களை நாம் படித்தோம் இல்லையா? அந்த பாடத்துலேயும் 5 வரையுள்ள எண்களை எப்படியெல்லாம் பிரித்து வைக்க முடியும்னு நம்ம அந்த பாடத்துலேயும் படித்தோம். இப்போ நாம் மீண்டும் 1 முதல் 9 வரை உள்ள எண்களை மீண்டும் ஒரு முறை விரைவாக நினைவுக்கு கொண்டு வந்துடலாமா? இங்கே பாருங்க குழந்தைங்களா, 1 முதல் 9 வரையுள்ள எண்கள் இங்கே இருக்குது இல்லையா? பாருங்க, இதெல்லாம் வரிசையாகவா இருக்குது? இந்த எண்களை சொல்லுங்க பார்க்கலாம். 6 சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. 5, 7, 2, 3, 1, 9, 8 சரிதானே? இனி இந்த எல்லா எண்களையும் வச்சு மிகச்சிறிய எண் எது அதை நம்ம மேலே எழுதுவோம். முதல்ல அதை எழுதுவோம், எடுத்து மாற்றி வைப்போம். சிறிய எண்ணது 2 5 5 விட சிறியது இருக்குதல்லவா? 2, 3, 4 எல்லாம் 5 விட சிறிய எண்கள் தானே? எல்லாத்த விட சிறிய எண்ணது 1. இந்த 1 எடுத்து இங்கே வச்சிருவோமா? ஒன்றை எடுத்து அங்கே வச்சாச்சு. அடுத்தது எதை வைக்கணும்? அடுத்தது சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், நீங்கள் சொன்னது சரிதான், 2. 2 எடுத்து இங்கே வச்சாச்சு. 2. அடுத்தது 1, 2. நீ அடுத்தது 3. 3 எங்கே இருக்குது கண்டுபிடிங்க. 3 இதுவா? இதுவா? இங்கே இருக்குது இல்லையா? இந்த 3 எடுத்து இந்த இடத்துல வச்சுருவோம். மூன்று முடித்த பிறகு எத்தனை வரணும்? எத்தனை? 4. 4 எங்கே இருக்குது? இங்கே இருக்கிறதுல கண்டுபிடிங்க. வேகமாக அங்கேருந்து சொல்லி சொல்லி கை நீட்டி காண்பிக்கணும். நம்ம நல்லா படித்தாச்சு தானே? எங்கே இருக்குது? இதோ இங்கே இருக்குது. 4. 4 எடுத்து 3 கீழே வச்சாச்சு. சரியா? இனி 5. 5 எங்கே இருக்குது? ஓ, இங்கே இருக்குது. 5 எடுத்து இங்கே வச்சிட்டோம். அடுத்த எண் எது? அடுத்த எண் 5 முடிந்த பிறகு எதை வைக்கணும்? 5 முடிந்த பிறகு? ஆமாம், 6. 6 எடுத்து இங்கே. அடுத்த எண் 6 முடிந்து இப்போ எத்தனை வைத்திருக்கிற வரிசையாக? 1. 1 உடன் 1 சேர்ந்தால் 2. அதை விட 1 கூடுதல் 3. 3 விட 1 கூடுதல் 4. 4 விட 1 கூடுதல் 5. 5 விட 1 கூடுதல் 6. 6 முடிஞ்சது எத்தனை? 7. 7 எடுத்து இங்கே. இங்கே வச்சாச்சு. அடுத்தது இனி 2 எண்கள் தான் இருக்குது, 9 8. இப்போ எதை வைக்கணும் முதல்ல?
கடைசியாக எந்த எண்ணெய் வைக்கணும் ஒன்பது ஒன்பதையும் எடுத்து இங்கே சரியா இப்போ பாருங்க ஒன்று முதல்ல இருந்து எல்லா வரிசையாக ஒன்று சொல்லலாமா சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இது கூடி கூடி வர வரிசை இல்லையா இப்போ பாருங்க நான் ஒன்று கேட்குறேன் உங்ககிட்ட மூன்றுங்கிற எண்ணுக்கும் நான்குங்கிற எண்ணுக்கும் இடையில எந்த எண் இருக்குது மூன்றுக்கும் நான்குக்கும் இடையில் எந்த எண் மூன்றுக்கும் ஐந்துக்கும் இடையில் மூன்றுக்கும் ஐந்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய என்னது நான்கு நீ டீச்சர் கேட்கறதுக்கெல்லாம் வேகமாக பதில் சொல்லணும் ஆறுக்கும் எட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய என்னது ஆறுக்கும் எட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய என்னது ஏழு ஒன்றுக்கும் மூன்றுக்கும் இடையில் இருக்கக்கூடிய என்னது இரண்டு நான்குக்கும் ஆறுக்கும் இடையில் இருக்கக்கூடிய என்னது நான்குக்கும் ஆறுக்கும் இடையில் இருக்கக்கூடிய என்னது ஐந்து சரிதானே இப்போ பாருங்க குழந்தைங்களா உங்களுக்கு போர்டில் என்ன தெரியுது இந்த எண்களை நம்ம வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறோம் அதே எண்களை எழுத்தால் எழுதினது இங்கே இருக்குது இல்லையா இப்போது இந்த எழுத்தால் எழுதினதும் இதே வரிசையிலையா இருக்குது பாருங்க படிச்சு பாருங்க இதே வரிசையில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த வரிசையிலையா இருக்குது இல்லை இல்லையா அப்போது இதையும் நம்ம ஒழுங்குபடுத்திடுவோமா இதே வரிசைப்படி இதை வச்சிருவோமா வைக்கலாமா அப்போது முதல்ல ஒன்று எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிங்க ஒன்றுன்னு எங்கே எழுதியிருக்குது கை நீட்டி சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்று எங்கே இருக்குது இதுவா இல்லை இது ஒன்பது இது ஒன்பது இப்போ ஒன்று எங்கே இருக்குது இதே மாதிரி எங்கே இருக்குதுன்னு பாருங்க ஒன்று ஆ இங்கே இருக்குது இல்லையா ஒன்று இதை எடுத்து இந்த இடத்துல வச்சிருவோம் எத்தனை இது ஒன்று இனி அடுத்தது இது எத்தனை இரண்டு இல்லையா இந்த இரண்டு எங்க வரணும் இந்த இடத்துல வச்சிருவோம் இரண்டை எடுத்து இரண்டுங்கிற எண்ணுக்கு நேரா இரண்டு இனி அடுத்தது மூன்று மூன்று எங்கே இருக்குது இதோ இந்த இடத்துல இருக்குது இரண்டுக்கு நேராக இருக்குது இதை எடுத்து இங்கே இப்போ சரியாக வந்துட்டுருக்குது மூன்று இனி அடுத்தது இது எத்தனை நான்கு நான்கு எங்கே இருக்குது கண்டுபிடிங்க நான்கு எங்கே இருக்குது கண்டுபிடிங்க எட்டு ஐந்து ஏழு ஒன்பது ஆறு நான்கு வேகமாக படிக்க முடியுதா உங்களுக்கு இப்போ நான்கை எடுத்து அடுத்ததாக வைக்கணும் நான்கை எடுத்து இது எத்தனை ஐந்து ஐந்து எங்கே இருக்குது வேகமாக பார்த்து சொல்லுங்க ஐந்து எங்கே ஆ அது அங்கே இருக்குது ஐந்தை எடுத்து இனி அடுத்தது ஆறு இங்க இருக்கிறதுல எது ஆறு 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 ஆ சரியா சொல்றீங்க வெரி குட் டீச்சர் சொல்லி கொடுக்குற பாடங்களை எல்லாம் அன்றன்றைக்கு நல்லா படிச்சுட்டு வர்றீங்களாட்டு இருக்குது அதனால தான் வேக வேகமா சொல்றீங்க
ஆறு. அடுத்தது ஏழு. ஏழு எங்க? கை நீட்டி சொல்லுங்க. ஏழு. ஏழு. பிறகு எட்டு. எட்டு எங்க இருக்குது? எட்டு எங்க இருக்குது? இதுல எங்க இருக்குது எட்டு? இது எட்டு. கடைசியா ஒன்பது. இப்போ முதல்ல நம்ம எண்ணால் எழுதுனதை படித்தோம். இப்போ இந்த எழுத்தால் எழுதி இருக்கிறதையும் படிப்போமா? எழுத்தால் எழுதி இருக்கிறத படிப்போமா? படிங்க. ஒன்று, இரண்டு, சொல்லுங்க. மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது. இப்போ இதற்கு முன்னாடி கேட்டது போலவே எழுத்தால் எழுதியிருக்கிறதுலையும் நான் இடையில் உள்ளது கேட்கட்டுமா? சொல்கிறீங்களா? பாருங்க, மூன்றுக்கும் வேண்டாம், அது வேண்டாம், இரண்டுக்கும் நான்குக்கும் இடையில் எந்த எண் இருக்குது? இரண்டுக்கும் நான்குக்கும் இடையில் இருக்கக்கூடிய என்னது? மூன்று. தானே மூன்று. ஆறுக்கும் எட்டுக்கும் இடையிலையோ? ஆறுக்கும் எட்டுக்கும் இடையில. ஆறுக்கும் எட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய என்னது? ஏழு. அடுத்தது ஏழுக்கும் ஒன்பதுக்கும் இடையில் இருக்கக்கூடிய என்னது? ஏழுக்கும் ஒன்பதுக்கும் இடையில் இருப்பது எது? எட்டு. இனி டீச்சர் வேறொன்று கேட்குறேன், மூன்றுக்கு அடுத்த எண் எது? மூன்றுக்கு அடுத்த எண், மூன்று முடிந்து வரக்கூடிய எண் எது? மூன்று முடிந்து எத்தனை? நான்கு. எட்டு முடிந்து வரக்கூடிய எண்ணோ? எட்டு. எட்டுக்கு அடுத்த எண் எது? எட்டுக்கு அடுத்த எண் எத்தனை? ஒன்பது. சரி, ஐந்து முடிந்து அடுத்த எண்ணது? ஐந்துக்கு அடுத்த எண்ணது? ஐந்து இருக்குது, ஐந்துக்கு அடுத்து வரக்கூடிய எண்ணது? ஆறு. சரிய சொல்றீங்க. ஏழுக்கு அடுத்து வரக்கூடிய எண்ணது? ஏழு முடிந்து அடுத்து வரக்கூடிய எண்ணது? கண்டுபிடிங்க. ஏழுக்கு அடுத்த எண்ணது? எட்டு. ஒன்று முடிந்ததும் வரக்கூடிய எண்ணது? ஒன்று. ஒன்றுக்கு அடுத்த எண்ணது? இரண்டு. சரியா சொன்னீங்க. இனி நான் கேட்குறேன், இனி வேற மூன்றுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எண்ணது? மூன்றுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எண்ணது? இதுதானே மூன்று. மூன்றுக்கு முன்னால் எந்த எண் இருக்குது சொல்லுங்க. ஆமா, இரண்டு. மூன்றை விட இரண்டு குறைவா கூடுதலா? குறைவு. சரியா சொன்னீங்க. ஐந்துக்கு முன்னால் உள்ள எண்ணோ? எங்க இருக்குது ஐந்துன்னு கண்டுபிடிச்சு முன்னால் இருக்கக்கூடிய எண் எதுன்னு பாருங்க. ஐந்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய எண் நான்கு. ஒன்பதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய என்னது? முதல்ல ஒன்பதை கண்டுபிடிக்கணும். ஒன்பது எங்க இருக்குது? ஒன்பது. ஒன்பதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய என்னது? எட்டு. எட்டு தான் இருக்கணும் ஒன்பதுக்கு முன்னால். எட்டு. ஏழுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எண்ணோ? ஏழுக்கு முன்னால் இருக்கக்கூடிய என்னது? ஆறு. சரியா சொல்றீங்க.
இப்போ நம்ம எண்களை ஒன்றிலிருந்து ஒன்பது வரை வரிசையாக எழுதி அடுக்கி வைத்திருக்கிறோம். பிறகு இரண்டு எண்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய எண் எதுன்னு சொன்னீங்க. பிறகு நாம் எண்களை எழுத்தாலையும் ஒழுங்காக ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். பிறகு முன்னால் உள்ள எண்ணும் பின்னால் உள்ள எண்ணும் இத்தனை நேரம் நீங்கள் சொன்னீங்க, சரிதானே? இனி நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? இந்த எண்கள் பாருங்க, ஒன்றிலிருந்து ஒன்பது வரை கூடி 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 வர்ற முறையில் நம்ம அடுக்கி வச்சிருக்கிறோம். இனி இதையே குறைந்து வர்ற மாதிரி அடுக்கலாமா? இதில் மிகப்பெரிய எண் எது? அப்படி அடுக்கணும்னா முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? மிகப்பெரிய எண் எதுன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? மிகப்பெரிய எண் எது? ஒன்பது. அப்போது மிகப்பெரிய எண்ணை எடுத்து முதல்ல வைப்போம். மிகப்பெரிய எண் ஒன்பது. அடுத்த எண் எது வரணும்? ஒன்பதை விட ஒன்று குறைவாக இருக்கக்கூடிய எண் எட்டு. எட்டை விட ஒன்று குறைவாக இருக்கக்கூடிய எண் ஏழு. நல்லா சொல்கிறீங்க நீங்கள். ஏழை விட ஒன்று குறைவாக இருக்கக்கூடிய எண் ஆறு. சத்தமாக சொல்லுங்க, ஆறு. ஆறை விட ஒன்று குறைவாக இருக்கக்கூடிய எண் ஐந்து. ஐந்தை விட ஒன்று குறைவு நான்கு. நாலை விட ஒன்று குறைவு மூன்றில். மூன்றை விட ஒன்று குறைவு இரண்டில். இரண்டை விட ஒன்று குறைவு ஒன்று. சரியா? இனி இப்போ பாருங்க, இதை வாசித்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எழுத்தால் எழுதியிருப்பதையும் நம்ம சரியாக வச்சுருவோமா? அப்போ முதல்ல எது மேலே போகணும்? ஒன்பதுக்கு நேராக ஒன்பது வைக்கணும். இந்த ஒன்பதை எடுத்து மேலே வச்சுருவோம். ஒன்பதை எடுத்து இங்கே வச்சிருவோம். அடுத்தது இது எத்தனை? ஒன்றாவது. இங்கே ஒன்றும் எட்டும் பொருத்தின மாதிரி வந்துருச்சு. இப்போ இது தவறு தானே? இப்போ இந்த ஒன்றை எடுத்துடலாம். ஒன்றை எடுத்து எங்கே வைக்கணும்? இங்கே வைக்கணும். இது தானே ஒன்று. அப்போ அங்கே எத்தனை வைக்கணும்? எட்டு. இந்த எட்டை எடுத்து அங்கே வச்சிருவோமா? எட்டு. அடுத்தது ஏழு இங்கே வரணும். இரண்டு இருக்குது, ஏழு இங்கே வரணும். ஏழு. ஏழு இங்கே வச்சாச்சு. அடுத்தது இங்கே எத்தனை வரணும்? ஆறு வரணும். ஆறு. அப்போ இந்த மூன்றை எடுத்துருவோம். இது எத்தனை? மூன்றுங்கிறதை எடுத்துட்டு ஆறுங்கிற எண்ணை ஆறுன்னு எழுதுனத கரெக்டாக பொருத்துறோம். இப்போ தான் நம்ம சரியாக பொருத்திட்டுருக்குறோம். இதெல்லாம் தவறாக பொருத்தி இருக்குது இல்லையா? இனி அடுத்தது இதெத்தனை? ஐந்து. ஆனால் இங்கே எழுதியிருக்கிறது நான்கு. அப்போது இந்த நான்கை எடுத்துருவோம். எடுத்துட்டு இது எங்கே வைக்கணும்? ஐந்து. இங்கே இருக்குது ஐந்து. ஐந்தை எடுத்து ஐந்துங்கிற எண்ணுக்கு நேராக வச்சுருவோம். சரியாக பொருத்தியாச்சு. இனி நம்ம கையில் எங்கள் டீச்சரோட கையில் இருக்குது பாருங்க. இதில் நான்கு எங்கே இருக்குது? இதோ இங்கே இருக்குது. நான்கு நான்குக்கு நேராக பொருத்தியாச்சு. இனி பாருங்க, எந்த எண்களெல்லாம் எழுத்தால் எழுதுனே, எந்த எண்களெல்லாம் கையில் இருக்குதுன்னு.
மூன்று இரண்டு ஒன்று இதே வரிசையில் பொருத்திடுவோம். மூன்றுக்கு நேராக மூன்று, இரண்டுக்கு நேராக இரண்டு, ஒன்றுக்கு நேராக ஒன்று. இப்போ மீண்டும் ஒருமுறை நம்ம சொல்லி பார்ப்போமா? குறைந்து வரக்கூடிய வரிசையில் சொல்லி பார்ப்போம். சொல்லுங்க பார்க்கலாம் டீச்சர் கூட. ஒன்பது, எட்டு, ஏழு, ஆறு, ஐந்து, நான்கு, மூன்று, இரண்டு, ஒன்று. இது குறைந்து வரக்கூடிய வரிசை. இங்கே பாருங்க குழந்தைங்களா, இப்போ டீச்சர் கொஞ்சம் எண்களை எல்லாம் ஒட்டியிருக்கிறேன் பாருங்க. இந்த எண்களை வாசிங்க. ஒன்று, மூன்று, ஐந்து, ஏழு, ஒன்பது. இடையில சில எண்களை காணோம் இல்லையா? அந்த எண்கள் எது? காணாமல் போயிருக்கக்கூடிய எண்கள் எது? கொஞ்சம் எண்கள் இடையில காணாமல் போயிருக்குதல்லவா, அந்த எண்கள் எது? ஆமா, கண்டுபிடிங்க. இந்த ஒன்று முடிந்தது எத்தனை வரணும்? இரண்டு. மூன்று முடிந்த பிறகு எத்தனை காணாமல் போயிருக்குது? நான்கு. இனி ஐந்து முடிந்து ஒரு எண் காணாமல் போயிருச்சு இல்லையா, அது எந்த எண்? ஆறு. சரியா சொல்றீங்க. இனி ஏழு முடித்து ஒரு எண் காணாம போயிருக்குது, எந்த எண் அது? எத்தனை? எட்டு. பார்த்தீங்களா, இப்போ நான் காணாமல் போயிருந்த எண்களை எல்லாம் கரெக்டாக வச்சிருக்கிறோம் இல்லையா. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது. இப்போ பாருங்க குழந்தைங்களா, இப்போ எண்களை சொல்லி பாருங்க. ஒன்று, இரண்டு, மூன்றா? இல்லை, ஒரு எண் காணா. நான்கு, ஒரு எண் காணா. ஆறு, மீண்டும் ஒரு எண்ணை காணா. எட்டு, ஒன்பது. சரியா, இங்கே காணாமல் போயிருக்கிற எண்களை நான் இங்கே வைக்கிறதா. காணாமல் போன எண் இங்கே இருக்குது. இதை சரியா எந்த இடத்துல வைக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். இது எத்தனை? ஐந்து, ஏழு, மூன்று. இதை சரியான இடத்துல கொண்டு போய் நம்ம வைக்கணும். எங்கே எதை வைக்கணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. ஒன்று, இரண்டு. இரண்டுக்கும் நான்குக்கும் இடையில் என்ன வரும்? ஐந்தா? ஒன்று, இரண்டு, ஐந்து, தவறு இல்லையா. இதோ ஏழு. ஒன்று, இரண்டு, ஏழு, நாலு, தவறு. எத்தனை வரும்? மூன்று. இதை எடுத்து சரியாக வச்சு பார்க்கலாம். இப்போ சொல்லி பாருங்க. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு. சரியாக சொல்ல கிடைக்குது இல்லையா, வரிசையாக வருது. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு. நான்குக்கும் ஆறுக்கும் இடையில் வரக்கூடிய என்னது? ஐந்து. எடுத்து இங்கே வச்சிருக்கோம். இனி ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, என்ன காணாமல் போயிருக்குது? ஏழு. ஏழு, எட்டு, ஒன்பது. சரியா, இங்கே பாருங்க குழந்தைங்களா, இந்த வரிசையில் இருக்கக்கூடிய எட்களை வாசிங்க பார்க்கலாம். ஆறு, இரண்டு, நான்கு, ஏழு, ஐந்து இல்லையா. இப்போது இந்த எண்கள் இருக்குதல்லவா, இந்த எண்களில் மிகவும் கம்மியாக இருக்கக்கூடிய எண்ணது, மிகவும் குறைவான எண்ணது? ஆறா? ஆறை விட நான்கு, இரண்டு, ஐந்தெல்லாம் குறைவல்லவா? சரி, இரண்டா பார்ப்போம். இரண்டை விட ஆறு பெரிய எண்.
இரண்டை விட நான்கும் பெரிய எண், இரண்டை விட ஏழும் பெரிய எண், இரண்டை விட ஐந்தும் பெரிய எண். அப்போ மிகச்சிறிய எண் எது? மிகச்சிறிய எண் எது? இரண்டு. நீங்க சொன்னது சரிதான். மிகச்சிறிய எண் எது? எங்க எழுதியிருக்கிறேன் பாருங்க, தா சிறிய எண். இதில் மிகச்சிறிய எண் எது? இரண்டு. அப்போ அந்த இரண்டு நீங்க எழுதுவோமா? மிகச்சிறிய எண் எது? இரண்டு. இனி இதில் மிகப்பெரிய எண், இதில் மிகப்பெரிய எண் எது? நான்கா? நான்கை விட ஐந்து பெரிதல்லவா? ஏழும் பெரிதல்லவா? ஆறும் பெரிதல்லவா? சரி, அப்போ நான்கு அல்ல. ஆறா? ஆறை விட ஏழு பெரியது இல்லையா? அப்போ இதெல்லா எண்களையும் விட மிகப்பெரிய எண் எது? ஏழு. இதற்கு முந்தைய வகுப்பில் நான் கூடுதல் குறைவெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். பெரிய எண் எது, சிறிய எண் எதெல்லாம் படிச்சிருக்கிறோம். இப்போ நீங்கள் கடகடன்னு சொல்கிறதுக்காக வேண்டித்தான் டீச்சர் இந்த செயல்பாடை உங்ககிட்ட செய்ய வைக்கிறேன். இதில் மிகப்பெரிய எண் எது? ஏழு. அதை இங்கே எழுதுவோம், சரியா? இப்போ பாருங்க டீச்சர், இங்கே ஒரு இதெத்தனை கொஞ்சம் எண்களை ஒட்டுறேன். இதெத்தனை? ஒன்பது. இதுவோ எட்டு. இது ஒன்று. இது மூன்று. இந்த நான்கு எண்களை பாருங்க. டீச்சர் கேட்கறதுக்கெல்லாம் சொல்லிகிட்டே வர்றீங்க தானே? இந்த நான்கு எண்களில் மிக பெரிய எண் எது? பெரிய எண், பெரிய எண், பெரிய. தெரியுதா உங்களுக்கு எண்? பெரிய எண், பெரிய எண் எது இதில்? இதில் பெரிய எண் எது? மூன்று இருக்குது, ஒன்று இருக்குது, ஒன்பது இருக்குது, எட்டு இருக்குது. எது மிகப்பெரிய எண்? வேகமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், நீங்கள் சொன்னது சரிதா. எத்தனை? ஒன்பது. ஒன்பதை விட ஒன்றும் சிறிய எண் தான், ஒன்பதை விட மூன்றும் சிறிய எண் தான், ஒன்பதை விட எட்டும் சிறிய எண் தான். அப்போ மிகப்பெரிய எண் எது? ஒன்பது. அப்போ ஒன்பதை இங்கே எழுதுவோமா? இனி என்ன கண்டுபிடிக்கணும்? சிறிய எண். இப்போ இங்கே டீச்சர் எழுதுறேன், சிறியதா எழுதுறேன், சிறிய எண், சிறிய எண், சிறிய எண். இதில் மிகச்சிறிய எண் எது? ஈஸியாக சொல்லிடுவீங்க. ஆமாம், எது? ஒன்று. மிகச்சிறிய எண் ஒன்று. இப்போ குழந்தைங்களா, உங்களுடைய கணித புத்தகத்தை எடுத்துக்கங்க. இவ்வளவு நேரம் நம்ம படித்த அதே செயல்பாடுகள் உங்கள் கணித புத்தகத்தில் பயிற்சியாக கொடுத்துருக்குறாங்க. உங்கள் கணித புத்தகத்தை எடுத்துக்கோங்க. கணித புத்தகத்தில் இதோ இந்த பக்கம், இந்த பக்கத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்களா? இங்கே பாருங்கள் எண்களை. இங்கே பாருங்கள், ஒரு வண்டி நிற்கிதா? வண்டிக்கு பிறகு பின்னால் என்ன இருக்குது? வண்டிக்கு பின்னால் கொஞ்சம் பூத்தொட்டிகள், பூச்செடியோடு இருக்குது இல்லையா? அப்போது இந்த பூச்செடிகளில் இருக்கக்கூடிய பூக்களுக்கு எண்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த எண்களில் வரிசையாக ஏதோ ஒரு வரிசையில் இருக்குது. இந்த வண்டி போச்சல்லவா, வண்டி போகும்போது இரண்டு பூக்கள் மறந்துருச்சு இல்லையா? அப்போ அந்த மறைந்திருக்கக்கூடிய அந்த பூவில் எந்த எண்கள் இருக்கும்? இத்தனை நேரம் நான் டீச்சர் சொல்லி கொடுத்துருக்குறேன் அடுத்தடுத்த எண்கள் எப்படி எதெல்லாம் வருதுன்னு இல்லையா? அடுத்தடுத்த எண்களை நம்ம படித்தோம்.
அப்போ இந்த வரிசையில இங்க மறைந்திருக்க கூடிய எண்கள் எதுன்னு கண்டுபிடிச்சு இதோ இங்க கீழே ரெண்டு பூக்கள் கொடுத்திருக்காங்க அந்த இடத்துல நீங்க எழுதணும் அதற்கு பிறகு இங்க பாருங்க கீழே இங்க ஒரு ஆளு ஒளிஞ்சிருக்கறப்படி நம்ம ஆமை தவளை நண்டு இவங்க கூட குளத்துல வசிக்க கூடிய ஒரு ஆளு அவங்களுடைய நண்பன்தான் இதுவும் இது யாருன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுமா இங்க பாருங்க 1 ல இருந்து 9 வரை உள்ள எண்கள் இங்க எழுதி இருக்காங்க அந்த எண்களை 1 ல இருந்து 2 க்கு கோடு போடணும் 2 ல இருந்து 3 அப்படி வரிசையா அந்த புள்ளிகளை இணைச்சு பென்சில்ல கோடு போட்டுக்கிட்டே வந்தீங்கனா அந்த ஆமை தவளை நண்டினுடைய நண்பன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இதையும் நீங்க செய்யணும் இனி அடுத்த பக்கம் பாருங்க நம்ம குளக்கரையில விளையாண்டுக்கிட்டு இருந்த அந்த ஆமை தவளை நண்டு அவர்களுடைய குழந்தை இங்கு இருக்குது இந்த படத்துல அவங்க அவர்களுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க இங்க பாருங்க தவளை பூக்கள் இருக்குது மீன் காகம் தென்னை தென்னை மரம் தென்னது பாறை இந்த படத்தை நீங்க பார்த்து இப்ப தவளையோட படம் போட்டிருக்காங்க இல்லையா அதற்கு நேரா ஒரு கட்டம் கொடுத்திருக்காங்க அந்த கட்டத்துல இதுல எத்தனை தவளைகள் இந்த படத்துல இருக்குதுன்னு பார்த்து எண்ணி நீங்க இங்க எழுதணும் அதே போல இந்த ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு பொருளும் எத்தனை இந்த குளத்துல இருக்குதுன்னு எண்ணி அதற்கு நேராக இருக்கக்கூடிய கட்டத்துல எழுதுங்க பிறகு இதுல பெரிய எண் இது நீங்க இந்த கட்டத்துல எழுதியிருப்பீங்களவா இதுல வைத்தே எண்ணி எழுதுனதுல மிகப்பெரிய எண் எதுன்னு அதற்கு நேராக உள்ள கட்டத்தில் எழுதணும் மிகச்சிறிய எண் எதுன்னு அதற்கு நேராக இருக்கக்கூடிய கட்டத்தில் எழுதணும் இதை நீங்கள் செய்து முடித்தீங்கன்னா நமக்கு இந்த கலைவாணனின் கனவுங்கிற இந்த பாடம் நிறைவடைந்தது 3வது பாடத்தில் உள்ள எல்லா செயல்பாடுகளையும் நீங்கள் முடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் விரைவாக முடித்து உங்கள் வகுப்பாசிரியருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க வெரி குட் மீண்டும் நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்